ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கும் subscribe பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒயிட் சாக்லேட் இருந்தேன். அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் சாக்லேட் செய்யப் போறேன். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வைக்கணும் அஞ்சு டேபிள்ஸ்பூன் தேங்காய் தேங்காயண்ணை சேர்த்துக்கிறேன் இது சுத்தமான தேங்காய் எந்த ஃப்ளேவரும் இதில் கிடையாது இது சூடாகட்டும் என்ன நல்ல சூடான பிறகு சுகரை சேர்த்துக்கலாம் சுகரை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது நல்ல பவுடரை அரைச்சிட்டு தான் சேர்க்கணும் ஒன் பை த்ரீ கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து எயிட்டி ஃபைவ் எம்எல் இது இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணணும் சுகரை அரைச்சிட்டு நீங்கள் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும் ஏற்கனவே பிளாக் சாக்லேட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்படி சுகர் நல்லா கரைஞ்சி வரும்போது மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் மில்க் பவுடர் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் இருக்கிற சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும் பிளாக் சாக்லேட் ரெசிப்பியில் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க பட்டருக்கு பதில் வேறு என்ன சேர்க்கலான்னு அதனால தான் நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கிறேன் இது ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன் இது சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெண்ணிலா எஸன் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது நல்லா மெல்ட் ஆகி ஸ்மூத்தாக வரும் அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை சாக்லேட் மோல்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாக்லேட்டை கண்டெய்னரில் போட்ட பிறகு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இதை இப்படி நல்லா டேப் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரீசரில் வைங்க அப்போ தான் எந்த பபுள்ஸும் வராது ஒன் ஹவர் வைச்சா போதும் ரெசிபி மட்டும் இல்லாமல் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவும் நாங்கள் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க இதோட பேர் வாட் அபவுட் இன்று ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காமெடி சேனல் தான் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு நைஃப் வச்சு ஓரங்களை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கண்டெய்னரில் சாக் வெளியில் எடுத்துடலாம் கண்டெய்னரை விட்டு இப்போ நான் சாக்லேட்டை வெளியில் எடுத்துக்கிறேன் பாருங்க கடையில் வாங்கின மில்கி பார் சாக்லேட் மாதிரியே தான் இருக்குது ஒரு வித்தியாசமும் அப்படி இருக்கு மோல்டர் செஞ்சோம் இன்னுமும் சூப்பராக இருக்கும் இந்த சாக்லேட்டை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் இதை கட் பண்ணும்போது ஒரு பீஸ் பெருசாகவும் ஒரு பீஸ் சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இதை கட் பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் தேவைப்படும் போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஃபுல் பீஸாக அப்படியே வச்சோன்னா நம்ம உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இது இன்னும் ஈஸி நான் ஒரு பீஸ் எடுத்து உடச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக யம்மியான மில்க் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்